சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிச்சனுக்கு தேவையான சில டிப்ஸ் பார்க்க போகிறோம் முதல் டிப்ஸ் வந்து மாவு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சில டைமில் அதை சாப்பிட முடியாது அந்த மாதிரி மாவை வந்து சிறிதளவு தேங்காய் எடுத்துக்கோங்க நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பே இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி தேங்காவை புளிப்பான மாவில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தேங்காய் சேர்த்துருக்கனால அந்த அளவுக்கு புளிக்காது இப்போ இந்த மாவை நான் ஊற்றி காமிக்கிறேன் தேங்காய் சேர்த்துருக்கனால மாவு வராதுன்னு நினைக்காதீங்க நல்லா வரும் இந்த பாருங்க நான் ஊற்றி காமிக்கிறேன் நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் எடுக்கிறேன் நல்லா வந்துடும் பாருங்க திருப்பி போட்டு வெளியே எடுத்துருங்க இரண்டாவது டிப்ஸ் வந்து உருளைக்கிழங்கு வந்து வேமா முளைக்காமல் இருக்க இந்த மாதிரி ரெண்டு ஆப்பிள் போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது சில நாட்கள் வந்து முளைக்காமல் இருக்கும் உருளைக்கெழங்கு மூன்றாவது டிப்ஸ் என்னென்னா குக்கரில் வேமா விசில் போடுறதுக்கு டேப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு தண்ணிக்கு நேராக இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க வேமாவே விசில் போயிடும் நான்காவது டிப்ஸ் வந்து லெமனை வந்து இந்த மாதிரி பாதி அறுத்துட்டு கிராமம் வந்து அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க இப்போ இந்த கிராமம் வந்து இந்த மாதிரி நெருப்பில் லைட்டாக காமிச்சா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக போக வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை இப்போ இந்த எலுமிச்சி பழத்தை பழம் இருக்க இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா பூச்சியோ பல்லியோ கொசுவோ இந்த பக்கம் வரவே வராது இந்த வாசத்துக்கு அதே மாதிரி சமையல் செய்த பாத்திரத்துக்கு மேலேயும் வச்சுட்டிங்கனாலும் வராமல் இருக்கும் ஐந்தாவது டிப்ஸ் பாத்திரமெலாம் கழுவி முடிச்சுட்டு சிங்கை வந்து இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் நல்லா துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க துணியில் சிறிதளவு ஆயில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு எல்லா பக்கமுமே இந்த மாதிரி தொடச்சி விட்ருங்க இந்த மாதிரி செய்யும்போது சிங்க்க் வந்து நல்லா பளபளப்பாகவும் இருக்கும் கார்னர்லாம் தண்ணி நிற்காது இந்த மாதிரி சிங்க்க் இல்லாதவங்க கல்லில் சில பேர் வச்சுருப்பாங்க அவங்களாம் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிறலாம் அது மாதிரி செய்யும் போது நல்லா சிங்க்கு வந்து அழுக்கு பிடிக்காமல் நல்லா பளபளன்னு இருக்கும் ஆறாவது டிப்ஸ் இந்த மாதிரி கடைகளில் விற்கிது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அல்லது என்ன மாடல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஆணி அடுக்கி பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் தேவையானதெல்லாம் இந்த மாதிரி தொங்க விட்டுக்கரலாம் இந்த மாதிரி தொங்கடும் போது உங்களுக்கு ஈஸியாக எடுத்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏழாவது டிப்ஸ் சீனி இருக்க பாட்டிலில் வந்து சரியாக மூடிலாம் சில டைமில் எறும்பு வந்துடும் அதை தவிர்க்கறதுக்கு கிராம்பு சிறிதளவு இந்த மாதிரி கலந்துக்கோங்க கலந்துட்டிங்கன்னா எறும்பு வந்து இந்த வாசத்துக்கு வராது நல்லாவும் சீனி வாசமாக இருக்கும் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கோங்க எட்டாவது டிப்ஸ் சிறிதளவு மிளகும் சிறிதுளவு கிராமும் எடுத்துக்கோங்க அரிசி இருக்க பாத்திரத்தில் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு மூடி போட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் பூச்சி வராமல் இருக்கும் அதே மாதிரி அரிசி மாவு கோதுமை மாவில் கூட இந்த மாதிரி செய்து வச்சுக்கோங்க ஒன்பதாவது டிப்ஸ் என்னென்னா ஃப்ரிட்ஜில் வந்து சில டைமில் பேட் ஸ்மெல் வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு லெமனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் பத்தாவது டிப்ஸ் தேங்காவை இந்த மாதிரி ஓட்ட போட்டுக்கோங்க நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த என்ன பாட்டில் மேலே தேங்காவோட இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு என்னையே இந்த மாதிரி ஊற்றும்போது கீழே சிந்தாமல் இந்த ஓட்ட வழியே விழுந்துடும் இப்போ இந்த பாட்டிலை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கீழே சிந்தவே இல்லை இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பதினோருவா டிப்ஸ் எந்த வகையான பிளாஸ்டிக் பாட்டிலாம் எடுத்துக்கோங்க அது இரண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஹோல்ஸ் இருக்க பீஸை வந்து பெரும்பாலும் வீட்டிலலாம் இப்போ யூபிஎஸ் இருக்குது உங்கள் தண்ணி ஊற்றுறக்கு இதை மாதிரி வச்சு ஊற்றுனீங்கண்ணா கீழே வந்து சிந்தாமல் இருக்கும் அதே மாதிரி எண்ணெய் ஊற்றுருக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பீஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பீஸ்க்கு மேலே இந்த மாதிரி தேங்காய் ஓட்டாக வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பத்தியை வந்து இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா எரிஞ்சு கீழே விழுகிற அந்த ஒயிட் கலரில் விழுகிறது வந்து உள்ளேயே விழுந்துக்கிறோம் கீழே வந்து நல்லா நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்